வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது உங்கள் ராம்டெக் தமிழ். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது போக மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் உறவினருக்கு, உங்கள் ஆஃபீஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து டைப் பண்ணாமையே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நண்பர்களே, நமக்கு வந்து இன்றைக்கி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நமக்கு இது தேவையில்லை. நமக்கு வாட்ஸ்அப் இருந்தால் போதும், கூகுள் கீபோர்டு இருந்தாலே போதும் நண்பர்களே. நம்ம வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மறுபடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கீபோர்டெலாம் இருக்குது அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கீபோர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கூகுள் கீபோர்டை வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஆக்சுவலாகவே அது நம்ம பேச பேச டைப் ஆயிரும். மறுபடியும் இது நிறைய அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இதை வந்து ஒரே ஒரு கிளிக் பண்ணி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாமல் நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னா, இது வந்து டைப்பிங் பட ஒரு சிலருக்கு நம்ம வந்து டைப் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ராங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து வரும். இது கூகுள் ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் வேணும். இங்கிலீஷ் யூஎஸ்ஏ அப்படின்னு வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல்லே இன்ஃபீல்டாக இருக்கக்கூடிய ஒரு கீபோர்டே போதும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மைக் சிம்பல் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹாய் குட் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அதே டைப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் இதில் கூட என்ன பண்ணுற இப்படி இருக்குது. மறுபடியும் கூட இன்னும் நீங்கள் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டாச்சா, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே டைப் பண்ணாமல் ஒன்றுண்டா லெட்டர்களை அது கூட நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இல்லை நான் தமிழில் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இருக்கிற ஜி அப்படின்னு போட்டுருக்கிற சிம்பிளை வச்சு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே நான் லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் நான் இங்கிலீஷ் அண்டு தமிழ் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையான மொழிகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எந்த மொழி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழுக்கு மாறிடும். வணக்கம் நண்பரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே வந்து காப்பி ஆயிரும். இது வந்து தமிழில் டைப் பண்ணிங்கனாவே போதும். இப்போ வந்து பார்த்திங்க அப்போ அதில் இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆயிரும். அதுபோல் தான் நண்பர்களே, இதை வந்து கிளிக் பண்ணுறது இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ட்ரிக் தான். இந்த ட்ரிக் ஒரு ட்ரிக் தெரிஞ்சாவே போதும். நம்ம மொபைல் நம்ம படிக்க தெரியாதவங்க கூட இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு நம்ம எது வேணாலும் பண்ணலாம். இது வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை நண்பர்களே, அனைத்து விதமான ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அனைத்து இதுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல் ஆகும். தேங்க்யூ. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் என்ன வேணாலும் இதில் டைப் பண்ண நண்பர்களே, ஐ லவ் யூ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு மெசேஜ் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே.